நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. மத்தேயு 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் அந்த நாட்களிலே இப்படி அடிமைகளாய் இருந்த வேலைக்காரன் நிலைமை மிக மிக பரிதாபம் பாருங்கள். அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது எருது, கழுதை, குதிரை போன்ற இந்த விலங்குகளைப் போல ஒன்று தான் இந்த அடிமை. பாருங்கள், என்ன இந்த அடிமை பேசக்கூடியவன் அவ்வளவுதான். அவ்வளவு மிக மோசமான நிலைமை அந்த காலத்து அடிமைகளுக்கு. மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அடிமைகளை ஆக ஒரு எஜமான் எதுவும் செய்யலாம் பாருங்க. அவனை கொன்று போட்டால் கூட கேட்பதற்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சட்டம் இருந்த நாட்கள், அப்படிப்பட்ட மிக மோசமான, மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரனுக்காக இந்த நூற்றுக்கு அதிபதி வந்தான் பாருங்க. இப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோம பட்டாளத்தில் ஆக நல்ல ஒரு பதவியில் இருந்தவன். 100 இராணுவர்களுக்கு ஒரு தலைவன். ஆக ரோம பட்டாளத்தில் இந்த பதவி நல்ல ஒரு பதவி, ஒரு முதுகெலும்பு போன்றவன் பட்டாளத்தில், அவ்வளவு செல்வாக்கு பெற்றவன். ஆக இயேசுவிடத்தில் ஒரு வேலைக்காரனுக்காக வந்தது என்பது இவன் அந்த வேலைக்காரன் மேல் கொண்ட அன்பு, பிரியம், நேசன் தான் பாருங்க. இவன் தனக்காக வரல, வேலைக்காரனுக்காக வந்தான் பாருங்க. இயேசு இவனுக்கு ஏன் அற்புதத்தை செய்தான்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலைக்காரனுக்கு இது கிறிஸ்துவின் சுபாவம். அடுத்தவர்கள் பேரிலே ஆக அன்பு கொள்வது, அடுத்தவருடைய பலகீனங்களுக்காக பரிதவிப்பது இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் பாருங்க. பாவங்களை மூடுவது, பாவங்களை மன்னிப்பது, பாவிகளுக்காக இரக்கம் செய்வது, பாவிகளை நேசிப்பது என்பது இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் இவனுக்குள்ள இருந்தது. ஆகவே தான் இயேசு இவன் கேட்டவுடனே இவனுக்கு இறங்கி வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தான். இதை கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்வார், இயேசு உங்களை நேசிக்கிறவர், உங்கள் பலகீனங்களுக்காய் பரிதவிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் பலகீனப்பட்டிருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், தனிமைப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, மனிதர்களை வெறுக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம், தாய் தகப்பன் கூட கைவிட்டிருக்கலாம், சகோதர சகோதரர் கூட உங்களை வெறுத்து பேசியிருக்கலாம், ஆகாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இந்த நிலைமைக்காக பரிதவிக்கிறவர் இயேசு, மனதுருவர் இயேசு. பாருங்க, இந்த வேலைக்காரனுக்கு இறங்கினது காரணம் இந்த நூற்றுக்கு அதிபதி பலகீனமானவர்களுக்கு பரிதவிக்கிறவனா இருந்தான் என்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல சுபாவம் பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் பரிதாபம் கொண்டு உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்க இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.